சேலம் நாமக்கல் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கொட்டிய பலத்த மழை. ஸ்ரீவில்லிபுத்தூரில் சூறைக்காற்றுடன் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை. பொள்ளாச்சி சுற்றுவட்டாரத்தில் வெளுத்து வாங்கிய கனமழை, சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்ததால் வாகன ஓட்டிகள் அவதி. ஓசூர் கலவரப்பள்ளி அணையில் திறக்கப்பட்ட தண்ணீரில் 20 அடி உயரத்திற்கு பொங்கி வரும் நுரை. ஆற்றின் அருகே உள்ள விளைநிலங்களை மூடியபடி நுரை வருவதால் விவசாயிகள் வேதனை. தெலுங்கானாவில் இஸ்லாமிய பெண்களின் அடையாள அட்டைகளை பரிசோதித்ததால் சர்ச்சை. பாஜக வேட்பாளர் மீது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட பாமக விருப்பம், கூட்டணி கட்சியினருடன் பேசி முடிவெடுக்கப்படும் என ராமதாஸ் தகவல். கன்னியாகுமரியில் கடத்தப்பட்ட சிறுமி 12 மணி நேரத்திற்குள் பத்திரமாக மீட்பு. சிசிடிவி காட்சிகளை வைத்து குற்றவாளிகளை தேடி வருகிறது தனிப்படை போலீஸ். சிபிஎஸ்இ 10 மற்றும் 12 வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியீடு. தேசிய அளவில் சென்னை மண்டலம் 3வது இடம். விரைவில் திருமணம் செய்து கொள்ள உள்ளதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி அறிவிப்பு. ரேபரேலி பிரச்சார கூட்டத்தில் தொண்டர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில். ये जो मेरी बहन है इसका मैं दिल से धन्यवाद करता हूं कि जब मैं देश में कैंपेनिंग कर रहा हूं, चुनाव लड़ रहा हूं, तो ये यहां मेरे लिए, मेरी मदद के लिए यहां अपना खून पसीना पूरा आपको दे रही है. दिल से बहुत बहुत धन्यवाद. पहले उसका जवाब दो. क्या जवाब है उसका? सवाल क्या है भाई? அரவிந்த் கெஜ்ரிவாலை பதவி நீக்கம் செய்ய கோரிய மனு தள்ளுபடி. பதவியில் தொடரும் விவகாரத்தில் தலையிட முடியாது என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.